ஹாய், ஹலோ ஆல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு பழைய நைட்டியை வச்சு டோர்மேட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ கால் மீதி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பழைய நைட்டியை நல்லா க்ளீனாக விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு அதில் மேலே உள்ள பாட்டை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மீதி உள்ள பாட்டை வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும். டபுளாக ஃபோல்ட் பண்ணி பழைய நைட்டிங்கிறனால கொஞ்சம் நல்லா க்ளீனாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ண நல்லாயிருக்கும். அதை ரெண்டாக மடக்கி ரெண்டை நாளாக மடக்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், பட் நம்ம பெட்டு கிட்டெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். குட்டியாக இருந்தாலுமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். நைட்டிங்கிறனால அந்த கீழே உள்ள பாட்டு வந்து நமக்கு நல்லா விரிஞ்சு வரும். ஸோ அதை வந்து உள்ளே மடக்கி நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள், நமக்கு என்ன ஷேப்பில் நம்ம நைட்டி சைஸ் வருதோ அந்த ஷேப்பில் கொஞ்சம் கரெக்டாக மடக்கிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம வந்து அப்படி உள்ளே வந்து கொடுத்து ஓரளவு நீட்டாகவே தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ரொம்ப கரெக்டாக ஒரு ஷேப்பில் கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப விரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் கரெக்ட் ஷேப்பில் வந்து நம்ம வச்சுட்டு நல்லா ராய் விட்டுக்கலாம். தென் ஃபோர் சைடுமே நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். குண்டூசி இருந்தால் நம்ம குண்டூசி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை குண்டூசி இல்லை அப்படின்னா நம்ம பின் கூட பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கணும். இது வந்து மிஷின் இருக்கிறவங்க வந்து மிஷினால் கூட இது வந்து நம்ம போட்டுக்கலாம். மிஷின் இல்லாதவங்க கையாலே இதில் ஒரு நாலு தையல் மட்டும் போட்டாலே போதும். ஸோ பென் வச்சு கொஞ்சம் டிசைனுக்காக க்ராஸாக ஒரு கொஞ்சம் கோடு, தென் சுற்றியுமே ஒரு பார்டர் மாதிரி நம்ம லாஸ்ட்டு கொடுப்போம். பட் இப்போதைக்கு பென் வச்சு க்ராஸாக கோடு போட்டு கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். நமக்கு மிஷின் இருந்தால் மிஷின்லேயே ஓகே பண்ணிடலாம். பென் இல்லை சாப்பீஸ் வச்சு நம்ம போடுற டிசைன் வந்து நம்ம விருப்பம்தான். ஸோ ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு பாக்ஸ் மாதிரியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லைனா க்ராஸ் க்ராஸாக போட்டுக்கலாம். நமக்கு வந்து பென் வச்சு போடுற டிசைன் நம்மளோட பொறுத்தது. ஸோ நாங்கள் வந்து க்ராஸாக போட்டிருக்கோம், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம். தென் பார்டரும் நம்ம வந்து தைக்கிறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஊசி நூலில் தான் தைக்க போகிறோம். மிஷின் யூஸ் பண்ணாமல் கையால் ஸ்டிச் பண்ணுற மாடலுங்கிறனால ஸோ ஊசியை வந்து நம்ம அந்த செயின் ஸ்டிச்சிங் சொல்லுவோம்ல, அப்படி ஒவ்வொன்றா கோர்த்து கோர்த்து கோர்ப்போம், அப்படியும் பண்ணலாம், இல்லை உள்ளே மேலே அப்படியும் பண்ணலாம். ஸோ எல்லாமே ஸ்டிச்சிங்கில் தான் வரும். நல்லா சின்ன சின்ன ஸ்டிச்சிங்காக போட்டுக்கோங்க. இந்த பெட் மாதிரி வரும், எங்களுக்கு க்ராஸாக நம்ம போடுறனால நமக்கு வந்து அது வந்து பெட்டு மாதிரி வரும். ரொம்ப கிளியராக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ட்ரு கொடுத்துக்கலாம். பார்ட்ருக்கு வந்து ஒரு ஓல்டு சாரியோட பார்ட்ரு இருக்கும்ல, அதை எடுத்துக்கிட்டோம். அதை எடுத்து அந்த அளவுக்கு மட்டும் நம்ம பார்டரை மட்டும் கட் பண்ணி ரெண்டு சைடுமே ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதே மாதிரி எட்ஜில் ஸ்டிச் போட்டாலே போதும். ரொம்ப கரெக்டாகவும் க்ளீனாகவும் நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், பட் இது வந்து கொஞ்சம் திக்கான கிளாத்தாக வந்தனால உள்ளே வெளியே அப்படி எடுத்தோம். ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு எங்களுக்கு டோர்மேட். ஸோ பார்டர் வச்சு ஃபினிஷ் பண்ணி